ஓம் சாந்தி. 18/4/2018 முரளி ரிவிஷன். இன்னைக்கு பயங்கர போதையான முரளி, கண்டிப்பா முழு முரளி கேளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூடியூப்ல பாத்தீங்கன்னா. சரி, இல்லைன்னா bksaravana.com அப்படின்னு டைப் பண்ணி போனீங்கனாலே அதுல முரளி கிளிக் பண்ணீங்கன்னா வரும், பாருங்க. இன்னைக்கு பாபா சொல்றாரு, ஞானத்தின் மூணாவது கண்ணை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அதன் மூலமாக சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை நான் தான் நாராயணனா இருந்த மீண்டும் அப்படி ஆகிட்டு இருக்கிறேன்ற ரகசியத்தை தெரிந்த புத்திசாலியா நீங்க ஆகி இருக்கிறீங்க. உலக ராஜ்யத்தை மீண்டும் நீங்க அடையணும்னா தூய்மை ஆகணும். அப்படி தூய்மை ஆகணும்னா உங்களுடைய உடலோடு சேர்த்து உடல் சம்பந்தப்பட்ட இந்த உலகத்துல உள்ள அனைத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க. பாபாவை ட்ரஸ்டி, சாரி, ஆமா, பாபாவை வாரிசாக்கிடுங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் ட்ரஸ்டியா இருங்க. பாபா உங்களை 21 பிறவிக்கு அதிபதியா ஆக்குவார், ஆக்குறேன்ட்டு நான் கேரண்டி கொடுக்குறேன்றார். இதை நீங்க எப்ப பண்றீங்களோ அந்த ஒரு வினாடி நீங்க ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவம் பண்ண ஆரம்பிச்சுங்க, ஒரு வினாடியில். இதுதான் ஜனக மகாராஜா. அந்த உதாரணம் வந்து நீங்க முழு முரளியில இருக்கும்போது அது ஒரு கதை, அதுவே ரொம்ப தூரம் வரும். ஸோ அது அவசியம் கேளுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. இறைவனுடைய உண்மையான பேரு சிவன் தான். அவரை பத்தி தெரியாததுனாலதான் மனிதர்கள் பல ஜென்மமா பக்தி செஞ்சாலும் துக்கத்துல அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. சிவன் இதே பாரத பூமியில வராரு, வந்து அஞ்ஞான இருள்ல இருக்கிற ஞான குருடர்களுக்கு இந்த ஞானம்ன்ற மூணாவது கண்ணை கொடுத்திருக்கிறாருன்றதுடைய நினைவாதான் சிவஜெயந்தி கொண்டாடுறோம். எல்லாருக்குள்ளும் இந்த ஐந்து விகாரங்கள்ன்ற ராவணன் பிரவேசமாகி எல்லாரும் ஞான குருடர்களா ஆக்கிட்டான். சோ வந்து எல்லோருக்கும் வழியை கொடுக்கிறாரு, சுகத்தை, அளவற்ற சுகத்தை அடையிறதுக்கான வழியை இந்த ராஜ யோகத்தை போதிச்சு கத்துக் கொடுக்கிறார். பூஜைக்குரியவராக இருந்த நாமளே தான் இப்ப பூஜாரி ஆகியிருக்கிறோம். இறைவன் எப்பவுமே பூஜைக்குரியவர், எல்லா சுகதுக்கத்துக்கு அப்பால் விலகி இருக்கக்கூடியவர், எல்லைக்கு அப்பாற்பட்டவர் அவர். அவர்கிட்ட இருந்து நாம வெகு காலமா பிரிஞ்சு இருக்கிறோம். அவரு இப்ப எல்லையற்ற சுகத்தை, சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தைய மறந்துட்டீங்க. எனக்குன்னு நான் உடல் எடுக்கிறதே கிடையாது, அதனால என்னுடைய பேர் எப்பவுமே சிவன் மட்டும்தான். ஆனா நான் கடனா ஒரு உடலை எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த உடலுக்கு சொந்தக்காரரான பிரம்மா நம்பர் ஒன் பூஜைக்குரியவரா சத்தியுகத்தை இருந்தாரு, இப்ப பூஜாரி ஆயிட்டார். இப்ப இருக்கிறது நரகம்ன்றதே எல்லாரும் மறந்துட்டு செத்தா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்ற, சொர்க்கத்துக்கு போனா இங்கேயே அவங்களை கூப்பிட்டு உணவு ஊட்டுறீங்க. இதுதான் நரகத்தின் நிலைமை, பாரதத்தின் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஞானத்தின் மூணாவது கண்ணை கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆக்குறேன். நான் ஏற்கனவே முந்தைய கல்பத்துல அப்படி உங்களை ஆக்குனதுனாலதான் இறை தந்தையே கருணை காட்டுங்கன்னு சாது சன்னியாசிகள் உட்பட எல்லோரும் தவம் கிடக்குறாங்க. ஆனா யாரும் இறைவனோட கலக்க முடியாது. இறைவன் வழிபடி இறைவனை நினைத்து தூய்மையான தேவதை ஆவீங்க. ஆன பிறகு 84 பிறவி சக்கரத்துல வர்ணங்கள்ல வருவீங்க. எப்படி முதலாம் எட்வர்டு, இரண்டாம் எட்வர்டு, அல்லது முதலாம் சோழன், இரண்டாம் சோழன், இரண்டாம் பல்லவன் சொல்றாங்களோ அந்த மாதிரி முதல் நாராயணன், இரண்டாம் நாராயணனுக்கு 8 நாராயணன் இருப்பாங்க அப்படிங்கிற ரகசியம் நாம இப்ப தெரிஞ்சிட்டோம். எல்லோரையும் விட, அந்த தேவதைகளையும் விட உயர்ந்தவர்கள் பிராமணர்களாகிய நாமத்தான்.
எல்லோரையும் ஸ்ரீ நாராயணன் ஆக்குறதுக்கான ஞானத்தை பாபா இப்ப கொடுத்தாலும் உங்களுடைய முயற்சியின் படி ஒரு சிலர் சத்தியுகத்திலையும் ஒரு சிலர் திரேத்தாயுகத்திலையும் பிறக்கிறீங்க. எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு பாவங்கள் அழிந்து உயர்ந்த பதவி அடைவீங்க. பகவானே வர ஜென்ம பூமி இந்த பாரதம்ன்றதுனாலதான் பாரதத்துக்கு இவ்வளவு மகிமை. பாரதத்துல கட்டப்பட்ட முதல் கோயிலான சோமநாதர் கோயிலும் சிவனுக்காக கட்டப்பட்டது தான். முதலில் கோயிலை கட்டிட்டு பிறகுதான் அந்த சிலைக்கு ஒரு கதையை உருவாக்குறாங்க சாஸ்திரங்கள்ல. வைரம் மாதிரி பாரதம் செழிப்பா இருந்தது சத்தியுக திரேதாயுகத்திலேயும். துவாபரயுகத்துல கோயில்ல அவ்வளவு நகைகள் இருந்தது. இப்ப மீண்டும் புது பாரதம் உருவாகணும், மீண்டும் நீங்க நாராயணன் ஆகணும், லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு தகுதியுடையவரா இருக்கிறீங்களா? உள்ளுக்குள்ள விகாரம் இல்லாம இருக்குதா? அம்மா பாபாவுக்கு ஈக்குவலா சேவைக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு புத்தி பாபாவோடும் படிப்போடும் ஈடுபட்டிருக்கோ அந்த அளவுக்கு ஞானம் தாரணையாகும். பிரம்மச்சரிய விரதம் ரொம்ப முக்கியம். தாமரை மலர் மாதிரி குடும்பத்துல இருந்தாலும் தூய்மையா இறைவன் ஒருத்தருடைய நினைவுல மட்டும் இருக்கணும். மற்றபடி எப்படி இறக்கும் போது மந்திரம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி காலனுக்கெல்லாம் காலனாகிய இறைவனே வந்து சொல்றாரு, இப்ப எல்லோரும் இறக்க போறீங்க, மண்மனா பாபா மந்திரத்தை பிடிச்சுக்கோங்க, என் நினைவிலே இருங்க, குஷி குஷியா வாங்க, ஆனந்தத்துல இருங்க. மற்றபடி இது படிப்பு, குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் கிடையாது. ஒரு வினாடியில ஜீவன் முக்தியை கொடுக்கறதுக்காக எவ்வளவு தூரமான அந்த பரந்தாமத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். என்ன போய் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன்ற ஞானமே இல்லாம போயிடுமே. நீங்க இப்ப என்னுடைய மாணவர்கள் ஆகியிருக்கிறீங்க. ஞானக்கடல் ஆகிய நானே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எனக்கு சமமாக ஞான கடலாகும் ஆனந்த கடலாகும் உங்களை மாத்திர ராஜ யோகத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். அதுக்கு முதல்ல நீங்க முழுமையா பாபாவுடையவரா உங்களை சமர்ப்பிக்கணும். உங்களுடைய அனைத்து பொருளுக்கும் என்ன பொறுப்பாளி ஆக்கிட்டீங்கன்னா உடல் ஆத்மா இரண்டையும் தூய்மையாக்கி உங்களுக்கு நான் புது உலகத்துல 21 பிறவிக்கு கொடுக்குறேன். ஸோ இங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு பாபா சொல்றதுடைய உண்மையான அர்த்தம் என்ன? எல்லாம் நீங்களே தான் வச்சுக்க போயிருங்க, ஆனா அது எதுவுமே என்னது இல்லை, பாபாவுடையதுன்ற உணர்வுல அவருடைய வழிப்படி நடக்கிறது. அப்படி நடந்தாதான் மாயக்கிட்ட மாட்ட மாட்டீங்க, இல்லைன்னா மாயக்கிட்ட மாட்டி அனைத்தையும் இழந்துடுவீங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிற பணம் செல்வம் குழந்தை எல்லாமே பாபா தான் கொடுத்தாருன்றீங்க. இப்ப நான் கேட்கறேன், திருப்பி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் புதுசாக்கி கொடுக்குறேன். இந்த ரகசியம் பில்லாவுக்கும் தெரியாது, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. லக்ஷ்மி நாராயணன் கோயிலை கேட்டுறீங்க, அந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி அப்படி ஆனாங்க தெரியுமா? இங்க முழு ஏழையாக அனைத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணிச்சவங்க தான் அப்படி ஆகுறாங்கன்ற விஷயத்த புரிய வைங்க. பரதானத்துல பாபா சொல்றாரு, பிராமண வாழ்க்கையுடைய முக்கியமான விசேஷமே சதா குஷின்ற ஊஞ்சல்ல, ஞானம்ன்ற ஊஞ்சல்ல, ஆனந்தம்ன்ற ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருக்கிறதான். அப்படி நீங்க அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கிறீங்கன்றது உங்க முகத்துல தெரியணும். அந்த பேரானந்தம் தெரியணும். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது உங்க முகத்துல தெரியணும். ஏன்னா அழியக்கூடிய சொத்து உள்ள மிகப்பெரிய ராஜாவுடைய முகத்திலேயே அந்த ஜொலிப்பு தெரியுதுன்னா அழிவற்ற பிராப்தி அடைஞ்சிருக்கிறீங்க. 21 பிறவிக்கு உங்களுக்கு வரப்போகுதுன்னா உங்களுடைய முகம் ஜொலிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல சொன்னீங்க. போகும்போதே நான் நாராயணன், யாருக்கும் தெரியல நான் நாராயணன், அந்த போதையிலே போங்க, நான் நாராயணன் நாராயணன் சொல்ல சொல்லதான் அந்த போதை வரும். வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். இப்ப ராஜா வந்து மாறு வேஷத்துல போனாலும் அவருக்கு போதை இருக்கும் நான் ராஜான்றது, மக்களுக்கு தெரியாது ஆனா அவருக்கு தெரியும். இப்ப உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும், அந்த எண்ணத்தை நீங்க உருவாக்கி அந்த முகத்துல ஜொலிப்பு தெரியற அளவுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கும்.
அதுக்கு என்ன பண்ணணும், வீண் விஷயத்தை பழைய உலகத்தின் விஷயத்தை கேட்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது. முழுக்க முழுக்க பாபா ஞானம், பாபா கிட்ட பேசுறது, நான் நாராயணன் ஆயிட்டேன் அந்த உணர்வுல இருக்கணும். ஸ்லோகன், யாரு எப்பவுமே குஷியா இருந்து தன் கூட வர அனைவரையும் குஷிப்படுத்துறாங்களோ திருப்திப்படுத்துறாங்களோ அவங்கதான் உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு பாபா சொல்றார். ஓம் சாந்தி. ஃபுல் முரளி அவசியம் பாருங்க. இந்த ரிவிஷன் ரிவிஷன் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ.